அவங்களுக்கும் இயற்கையை பத்தி விழிப்புணர்வு இருக்கும் இல்லையா, அதனால அவங்களும் இயற்கையை பாதுகாப்பாங்க. சில இடத்துல தென்படுற பறவைகளுக்கு எழுந்து எதுவா இருந்தாலும் கூட சில விஷயத்துல தென்படாது. நாங்க கிட்ட இந்த குலவி அது ஓட்டப்பட்டு இருக்கு, அது கூட சேர்ந்து அதோட சேர்ந்துகிட்டு நாங்களும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த குச்சி இந்த கொட்டை எடுத்து கட்டுறது கூட வழி இல்லாம இருக்கிறேன், நான் தப்பிச்சு நிக்கிறேன். நீங்க வந்து மட்டன் நல்லா சமைப்பீங்கன்னு சொன்னாங்க, அதுவும் எல்லாமே அம்மியில வறுத்து வச்சுதான் அரைச்சு செய்வேன்னு சொன்னாங்க. உங்க பொண்ணுக்கு சிக்கன் பிடிக்கும்னு சொன்னாங்க, இப்ப மட்டனும் வாங்கி வந்திருக்கோம் சிக்கனும் வாங்கி வந்திருக்கோம், இப்ப எப்படி செய்யறேன்னு பாப்போம். சுத்தி ஒண்ணு கூட கிட்ட பறக்குது, அவ்வளவு பறக்குது. கொஞ்சம் ஒல்லி கொஞ்சம் குண்டு அப்பா ஸ்வேதா, தேங்க்யூ. கார சரமா இன்னைக்கு உங்க அம்மா மட்டன் குழம்ப கலக்க போறாங்க, நாங்கெல்லாம் உட்காந்து ஹெல்ப் பண்றோம். ஆனா இவ்வளவு சொன்னேன் உங்க அம்மா மட்டன் குழம்பு நல்லா வைப்பான்னு சொல்ல மாட்டேன். இங்க வீடியோல பாத்துருப்பீங்க, எங்கோட அம்மிய இப்படிதான் பண்ணணும், அப்படியே வலிக்க வேண்டியதான். அப்படிதான் ஒரு கடமை வந்து ராஜலட்சுமி அரைச்சா மட்டும்தான் இப்படிதான் வரப்படும். நாங்களாம் பொழுதறிக்க அரைச்சாலும் வரப்படுது. அப்படி சொல்லக்கூடாது, அந்த அம்மி அறையில் வந்து ஒரு மஜாஜ் பண்ணிக்கிட்டது மாதிரிதான் கை காலலாம், அதுகளுக்கு அது தெரியல, அதனால அது உட்கார்ந்து பாக்குது. வச்சு முடிஞ்சிட்டாங்க, அது வச்சு முடிஞ்சிருச்சு. அதுல எல்லாம் நீ கலந்துக்கிட்டியா? சும்மா வேடிக்கை வந்தால்தான் பார்த்து உட்காந்து. அது இல்ல அந்த பிள்ளை உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு பிள்ளை சொன்னிச்சு, ஏ உன் வெயிட்டுக்கு வந்து நீ கீழே விழுந்துடுவாப்பா அப்படின்னு. நான் விழுந்தா விழுந்துட்டு போறேன், விழுந்தா நான் ஸ்வேதாவதான் சொல்லுவேன் அப்படின்னு. நான் கேட்ட எதுக்கு என்னையே சொல்றேன் அப்படிப்பா, நீ தானே கிடைச்சி எங்களுக்கு கலாய்க்கிறதுக்கு அப்படிங்க. இது என்ன தகவல் மாதிரி வச்சிருக்கீல? அது கறி பிடிக்காது வச்சா, அதுல அது நல்லா சீக்கிரம் சூடாகும், சீக்கிரமே சமைக்கலாம். அந்த இரும்புலையும் சூடு ஏறிட்டு பானையிலையும் ஏறிக்கிறோம். மஞ்சள் அரைச்சிட்டோம், இதுக்கு மேல சோம்பு வச்சு அரைக்க போறோம். அப்படியே கொஞ்சம் கை மாத்திக்கிறது. ஏறே கையை மேல போன பாசமா இருக்கிற அம்மியில புடிச்சு கொண்டு விடணும். அங்க பாருங்க அவங்க எப்படி அரைக்க முடியாம கஷ்டப்படுறாங்க. என்னம்மா அரைக்கவா? கை வசத்திலே அரைச்சு சமைக்கணும்னு சொல்லுவியா? அது நீ அம்மியில புடிச்சு விடணும்மா. இவ்வளவு எனக்கு சொல்ல தெரியாது, இந்த மாதிரி இந்த உளி வச்சு குத்துவாங்களாக்கா, அந்த மாதிரி கொத்தி அரைச்சோம்னு வச்சுக்கோங்களா, சூப்பரா இருக்கும். சீக்கிரம் அரைவிடும், நல்ல நேரம் அரைச்சாச்சு. நீ சோம்பு வைக்க போறோம். அங்க திதைக்குது மிளகு, மிளகுத்தூள் இடிச்சு வச்சிருந்தேன், இதோட கொஞ்சம் சேர்த்துக்குறோம். சூப்பரா பாட்டு பாடுறீங்களே, எனக்காக ஒரு பாட்டு பாடுங்களேன். பாடிடுவோம். தலைமகள் கை பொருளே உன்னை கவனிப்பதால் இல்லையோ, விலையில்லா மாளிகையில் உன்னை நீக்கவும் விரலில்லையோ. கலைமகள் கை பொருளே நான் யார் உன்னை நீக்க, வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழி காட்ட. நான் யார் உன்னை நீக்க, வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழி காட்ட. ஏனோ துடிக்கின்றேன், ஏனோ துடிக்கின்றேன், அதில் இருட்டில் இல்லாமல் தவிக்கின்றேன். விலையில்லா மாளிகையில் உன்னை நீட்டவும் விரலில்லையோ. உங்களுக்கு என்னம்மா வருமானம்லாம் வருது? வருமானம்லாம் ஒன்றும் இல்லைக்கா,
வேலைக்கு போவேன், கூலி வேலைக்கு போவேன், இறால் பண்ணைக்கு வேலைக்கு போவேன், வீட்டு வேலைக்கு போவேன். போயிட்டு அது அதான் நான் சம்ப வேலைக்கு போயிட்டு தான் என் மக்களை படிக்க வைக்கிறேன், என் பொண்ணை படிக்க வைக்கிறது. இவங்களோட வீடுகளை பார்த்தா இப்போ இப்போ இருக்க காலகட்டத்தில் இந்த மாதிரி வீடுகளில் வந்து நிறைய பேர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதே ரொம்ப வருத்தமான செய்தி தான். ஏன்னா வந்து எந்த ஒரு அடிப்படை வசதியுமே இல்லை அவங்க வீட்டில். அவ்வளோ இதுலேயும் அந்த குழந்தைங்களை வச்சுட்டு அந்த முடியாத குழந்தையும் பார்த்துக்கிட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்க நடத்திட்டு வர்றாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ மூலமாக ஏதாவது அவங்களோட வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும். சீரகம், சோம்பு, மிளகு, மஞ்சள் இதெல்லாம் சேர்த்து அரைச்சி சாந்துது. இப்போ மட்டில் இதை சேர்த்து இதை திரட்ட போகிறோம். இஞ்சி பூடுவோம் சேர்ந்து, இது ரெண்டையும் அரைச்சது இதையும் மட்டனோட சேர்த்து எல்லாத்தையும் திரட்ட போகிறோம். இது இப்போ வந்து சீரகம், சோம்பு, பெப்பரு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அரைச்சாங்க. இஞ்சி பேஸ்ட் வேற அரைச்சி வச்சிருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஊற வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன செய்யறான்னு பார்ப்போம். இப்போ சட்டி காஞ்சி போச்சு, எண்ணெயை ஊத்த போறோம். எல்லாரும் பட்டை சோம்பை தான் ஃபர்ஸ்ட் போட்டு திறந்ததுக்கு அப்புறம் வெங்காயம் பச்சை மிளகா போடுவாங்க. நீங்க வித்தியாசமா போடுறீங்களே. அப்போ இப்படிலாம் போடுறது இந்த மட்டனுக்கு போட்டா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி தான் போடணும். வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளி, அதுவும் நல்லா வதங்கின பிறகு, அப்புறம் இந்த இஞ்சி பேஸ்ட் அரைச்சி வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா எல்லாம் வதங்கி வந்துடும். அப்புறம் வந்து இந்த பட்டை இதெல்லாம் போட்டு வதக்கிறது. அப்புறம் கறியை தூக்கி கொட்டி எண்ணெயிலே போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கிருச்சு, தக்காளி போட போறோம். இந்த இஞ்சி பேஸ்ட்டு போட போறோம் அதில். இந்த இப்போ இஞ்சி பேஸ்ட் போட்டோம்ல அது வதங்கிருச்சு. இப்போ பட்டை போட போறோம் அதில். கொத்தமல்லி மட்டன் எல்லாத்துலேயும் மட்டனில் போட்டு சீரகம் சோம்பு எல்லாம் அரைச்சி வச்சிருந்தோம்ல அதை போட்டு பிணைஞ்சி சூப்பராக இருக்கும். அப்போ குழம்பு சூப்பராக இருக்கும். சாப்பிடுவோம், அன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிருவோம். என்ன கிடைக்குதோ அந்த பொருளை வச்சு அதுக்கு ஒரு உபயோகமா பண்ணிடுறா. அவரு தட்டை காணமா சட்டியை கவுத்துட்டாரு. சரி, எங்க பார்த்தாலும் இப்படி வரும். ஓட்டையாவே இருக்கு, பூச்சி ஓட்டையே எதுவும் வந்துடாதா? உள்ள வீடே ரொம்ப டேமேஜ் ஆச்சுருக்குதுண்ணா. மழை பெஞ்சாலும் அதுல தான் இருக்கணும். தண்ணியெல்லாம் நிறையா கிடக்கும். சேரும் சகோதரியமா இருக்கணும், அதுல தான் இருக்கணும். அடுப்பு வந்து மண்ணில் தான் செஞ்சு வச்சுருக்கிய. மழை பெஞ்சா மேலேயும் ஓட்டை ஓட்டையாக இருக்குது. அப்போ மழை விழுந்தால் இது கரைஞ்சி போயிருமே. அப்புறம் அந்த தகரம் தான் மிஞ்சும். ஒரு ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா கரைஞ்சி போயிடும். மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் புதுப்பிச்சு அதை மொழி அந்த தகரத்தை வச்சு அதுக்கு மேலே நான் சமைச்சு அப்புறம் தான் பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு சமைச்சு நான் பிள்ளைகளுக்கு கொடுக்க முடியும். மழை மழைன்னு கொதிக்கிறாளே. பக்கத்து நாலு வீட்டு தெருவு கூட போயிருக்கும் இந்த வாசனை. இந்த குட்டி தேவதைகிட்ட பேசிக்கிருந்தோம். எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்க. 9th தான் இந்த பொண்ணு போகிறா. ஆனால் நிறைய விஷயங்கள், இயற்கையை பாதுகாக்கிறதா இருக்கட்டும், ஒவ்வொரு விஷயமும் குட்டி குட்டியாக அழகாக சொல்கிறாங்க. அவங்களோட கற்பனையே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த பொண்ணுக்கு வாய்ப்பு மட்டும் கிடைச்சா இந்த பொண்ணு வேறு லெவலில் போயிருக்கு. சுற்றுச்சூழலை பற்றி பாதுகாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சுற்றுலாம் தண்ணி போகுது அப்படின்னு வெள்ள வெள்ளமாக இது வந்தது. அது ஏன்னா அந்த வீட்டை வந்து தண்ணி போகிற இடத்துல கட்டினதுனால தான் அந்த தண்ணி பூரா வந்து உங்கள் வீட்டுக்குள்ளே வருது. தண்ணி போகிறதுக்கு இடத்த விட்டுட்டு வீடு கட்டினீங்கன்னா அந்த தண்ணியும் வீட்டுக்குள்ளே வராது, நமக்கும் பாதுகாக்கும், விவசாயமும் நல்லா நடக்கும். இப்போ வந்து நிறையா நம்ம வந்து சிட்டுக்குருவி அதெல்லாம் நிறையா தெரியும். ஆனால் இப்போலாம் அதை பார்க்குறதே ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இப்போ சில பேர் வந்து அப்படின்னா என்னென்னே கேட்குறாங்க. நம்ம இயற்கையை பற்றி சிம்பிளாகவே எடுத்துக்கிறோம். ஆனால் அது வந்து சிம்பிள் கிடையாது. அது நம்மளை பாதுகாக்கிற ஒரு தாய். அதை வந்து நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம்னா அது நம்மளும் நல்லா பார்த்துக்கோம். நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, டஸ்ட்பினில் வந்து குப்பையை போடணும். ஆனால் அது அந்த அவங்க சொல்கிறவங்களே அதை ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஹோட்டலில் அவங்க பாட்டு பிளாஸ்டிக் பேப்பரும் நிறைய போட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து பிளாஸ்டிக் பேப்பரை அதிகமாக வந்து விலங்குகள் சாப்பிடும். வீட்டில் வளர்க்குற பிராணிகள், மாடு அந்த மாதிரி சாப்பிடணும். அதனால அந்த விலங்குகளும் அழியுது. மரத்தை அதிகமாக வெட்டுறாங்க. இப்போ வந்து சுற்றுச்சூழலை பாதிக்கிற இந்த பிளாஸ்டிக் டயர்ஸு, பிளாஸ்டிக்ஸு, அந்த மாதிரி நிறைய பொருட்களை நம்ம வந்து எரிக்கிறோம். அந்த காற்று வந்து மாசுபடுது இல்லையா. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் அழிஞ்சு போகுது. நிறைய விஷயங்கள், சில இடத்துல தென்படுற பறவைகளுக்கு எதுவாக இருந்தாலும் கூட சில விஷயத்தில் தென்படாது. நான் நல்லா படித்து பெரிய பொண்ணு ஆகி இப்போ நான் ஒரு இப்போ வந்து நான் ஒரு பதவிக்கு போனாலும் இயற்கையை பற்றி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினேன். இயற்கை எப்படிப்பட்டது, இயற்கையினால் என்ன செய்ய முடியும், இயற்கை நம்ம எப்படி பாதுகாக்குது, அந்த மாதிரியான விழிப்புணர்வுகளை நான் ஏற்படுத்தணும்னு ஆசைப்பட்றேன்.
இன்னைக்கு ஸ்வேதா அம்மா செஞ்ச இந்த மட்டன் குழம்பு உண்மையில சூப்பரா இருக்கு. வித்தியாசமா செஞ்சாரு, வேற லெவல்ல இருக்கு. சூப்பரா இருக்கு சாப்பாடு. ஏதா போயிட்டு வரேன், சந்தோஷமா இருங்க. வரேன், நீங்க நடக்கும்போது உங்க கூட வந்து சேர்ந்து நடக்கும். ஓகே, பை பை.